வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம தினமொரு தண்ணீர் பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தண்ணீர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அநேகமாக இது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஆனால் நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை நம்ம சொல்லாமல் விட்டுட்டு மறந்துட்டு வர்ற ஒரு விஷயமாக இப்போ மாறிட்டு வருது. ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து ஸ்ட்ரென்த்தையுமே கொடுக்கக்கூடியதாக இன்றைய தண்ணீர் வந்து இருக்க போகுது. இதுக்கு வந்து வயது வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு 4 வயசுக்கு மேலே உங்கள் குழந்தைக்கு ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் இதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வயசு, நம்ம உயிரோடு எப்போ வரைக்கும் இருக்குமோ அது வரைக்குமே குடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தண்ணீர். இதை நம்ம எதிலிருந்து தயாரிக்க போகிறோன்னா, முருங்கை மரம், அந்த முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிசின்ல இருந்து தான். நம்ம ரொம்ப அதிகமாக இருக்க விட்டமின் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆரஞ்சு பழம்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆரஞ்சு பழத்தை காட்டிலும் 7 மடங்கு விட்டமின் சி வந்து இதில் இருக்குது. பாலில் இருக்க சுண்ணாம்பு சத்தை காட்டிலும் 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. கேரட்டில் இருக்க விட்டமின் ஏ வந்து இதில் 4 மடங்கு ஜாஸ்தியாகவும், வாழைப்பழத்தில் இருக்க பொட்டாசியம் 3 மடங்கு ஜாஸ்தியாகவும், அதே மாதிரி தயிரில் இருக்க புரோட்டீன் 2 மடங்கு ஜாஸ்தியாகவும் இருக்குது. எந்த ஒரு கீரையிலையுமேவும் இல்லாத அளவுக்கு இரும்பு சத்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 75 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம டாபிக்கு வருவோம். அதாவது இந்த முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இலை, அதாவது கீரை, காய், விதை, பிஞ்சு, பூ, அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த காம்புகள் முதற்கொண்டு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம முருங்கை பிசினை நம்ம எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த முருங்கை மரத்தில் இருக்க அதீதமான சத்துக்கள் தான் முருங்கை பிசினா வெளித்தள்ளி உருவெடுக்கும். அதாவது இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு, அதாவது நம்ம பாகம் பாகமாக பிரித்து சொன்னோம், இலை, பூ, காய், கனி அப்படிலாம் சொன்னோம். இருந்தாலும் இது அனைத்துலேயுமே இருக்க குணங்கள் எல்லாமேவும் பெற்றதாக தான் இந்த முருங்கை பிசினும் இருக்கும். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், எல்லா மரங்களில் இருந்து வர்ற அந்த பிசினுக்கு வந்து அந்த மரத்தோட குணாதிசயங்கள்லாம் பெற்று இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு சில மரங்கள் மட்டும்தான் இந்த தனித்தன்மையை பெற்று இருக்குது. அப்படி இருக்க மரங்களை மட்டும்தான் நம்ம முன்னோர்கள் கற்பக தரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிசினுக்குனேவும் தனி குணங்கள் கூடயும் இருக்குது. ஆனாலும் நம்ம இந்த முருங்கை மரத்தோட ஒரு ஒட்டுமொத்த உருவமாகவேவும் நம்ம இந்த பிசினை வந்து பார்க்கலாம். அதாவது இந்த பிசினை நம்ம எந்த டைமில் எடுக்கணும், இதை எப்படி சுத்தப்படுத்தணும், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம முறையாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு நோய்க்கும் ஆட்படாமல் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த பிசின் பற்றி தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்போம். ஆனால் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ஒரு சின்ன மரம், அதாவது ஒரு வருஷம்தான் ஆகுது அப்படின்னா அதிலிருந்து பிசின் வராது. ஒரு 3 வருஷமாவது ஆயிருந்தால் தான் வரும். இல்லை எங்களுக்கு ஒரு 5 வருஷமே ஆயிடுச்சு இன்னுமே வரல அப்படின்னா, ஏதாவது ஒரு கிளை இந்த மணிக்கு ஒடிச்சு விட்டிங்கன்னா அதுலேருந்து பொல பலன்ட்டு நல்லா வெளித்தள்ளி வந்துடும். நம்மளுக்கு முதல் முறையாக வர்றது இந்த மாதிரி நல்லா தங்கம் போல் அந்த நிறத்தில் தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த டைம் வந்து இதை எடுக்கக்கூடாது. இது நல்லா கருஞ்சிவப்பாக மாறணும். அதுக்கடுத்து எடுத்தால் தான் நம்மளுக்கு சத்துகள் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போது வரைக்கும் இது வெளிப்புறத்துலையே தான் இருக்குன்றதுனால காற்றுக்கு அந்த தூசி இதெல்லாம் பட்டு கொஞ்சம் தூசியாக தான் இருக்கும். அதை நம்ம மாஸ்க் பண்ணி சுத்தப்படுத்தணும். அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இல்லை, இல்லை நீங்கள் இருக்கிறது வந்து சிட்டி சைடாக இருக்குது, இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் இது கிடைக்க வந்து கொஞ்சம் வாய்ப்பு வந்து கம்மி தான். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில், அமேசானில் கூட கிடைக்குது, நீங்கள் இதை வாங்கிக்கலாம். சுத்தப்படுத்துகிற முறையை காட்டுறதுக்காகவே ஒரு 1/2 கிலோ வரைக்கும் நான் நாட்டு மருந்து கடைகளில் வந்து வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மோஸ்ட்லி கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மண்ணுக்கு பெருசாக இருக்க பீஸ்லாம் 1-2 இதெல்லாம் ஒட்டி மொத்தமாக அப்படி இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை டக் டக் டக்குன்னு கழுவணும். ஏன்னா இது வந்து ஒரு பிசின். இப்போ பாதாம் பிசின் வந்துட்டு நம்ம எப்படி தண்ணியில் போட்டோன்னா அது எந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறுமோ அதே மாதிரி தான் இதுவும் மாறும். ஏன்னா பாதாம் பிசின் வந்து நம்மளை குட்டி குட்டி பீசஸாக அவங்க வந்து உடச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ நோ இஸ்யூஸ், இது அப்படி கிடைக்கிறது இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிசின் பிச்சு எடுக்கிறப்போ அந்த மரத்தில் இருக்க அந்த பகுதி சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். அதாவது அந்த தோல் பகுதி வந்து சேர்ந்து வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பெரியவங்க தான் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு இதை நோ இஸ்யூஸ், இதிலேருந்து வர குட்டி டேஸ்ட் சேஞ்சஸ்னால எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ராவான ஒரு சத்து தான், நோ இஸ்யூஸ். அதாவது இதில் கொஞ்சமாக துவர்ப்பு சுவை வந்து சேர்ந்து வரும் அந்த தோல் பகுதி இருக்கிறதுனால.
ஒருவேளை குட்டீஸ்க்கு கொடுக்க போகிறீங்க அது வந்துட்டு அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணி தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடுங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஜெலி ஃபார்ம் ஆனதுக்கு பிறகும் அதில் அந்த அளவுக்குலாம் சுவையில் மாற்றமே இருக்காது. ஸோ இதை குழந்தைங்களுக்கும் நம்ம மிஸ் பண்ணாமல் கொடுக்கலாம். இப்போ இதில் மேலாக மிதக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த மரத்தோட துண்டுகள் தான். இதை நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா கை வச்சு இந்த மணிக்கு நல்லா பிசைஞ்சு இதை கழுவுங்க. கொஞ்சம் டக் டக்குன்னு முடிக்க பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு தடவை முடித்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த குட்டி குட்டி மணல் கூடையும் நம்மளுக்கு வந்து இதில் க்ளீனிங்கில் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ ரெண்டாவது தடவை நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இனி நான் கழுவ போகிறது கிடையாது, இதை அப்படியே நான் வந்து ட்ரை பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ரெண்டாவது தடவையிலையும் நிறைய தூசிகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது தடவை கழுவிட்டு மூணாவது தடவை டக்குன்னு ஒரு தடவை போட்டு அப்படியே எடுத்துடுங்க. எடுத்து அப்படியே நீங்கள் இதை ட்ரை பண்ண விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு ஒரு கலாண்டரில் நான் இதை போட்டு வெயிலில் வச்சுட்டு போகிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இது கீழே வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருக்குது, பிசின் தான் இல்லையா, அதனால் ஒட்டிகிட்டு இருக்குது. இப்போ நான் இதை நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கிறேன். நீங்கள் முக்கியமாக இதை பேப்பரில் போட்டுடாதீங்க, போட்டிங்கன்னா அது பேப்பரில் ஒட்டிக்கும். நல்லா ஒட்டிட்டு பேப்பரும் இது கூட சேர்ந்து வந்துடும். அதனால் ஒரு தட்டோ இந்த மாதிரி கொலாண்டரோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு இதை நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இது ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்றதுனால இது நம்ம மிக்சியில் போட்டு பொடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி நான் கல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அதை நல்லா பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் மொத்தமாக மூணு ட்ரிப் வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்தா ஏதோ மணல் மாதிரி, கல் குட்டி குட்டி கல்லு சேர்ந்த மணல் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஜெல்லி தான். இப்போ இதை நம்ம நல்லா பொடிச்சு வச்சாச்சு. இனி செய்ய வேண்டிய ஒரு மேஜரான ஒரு விஷயம் இருக்குது. இதை நம்ம நிறைய நாளுக்கு வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நிறைய நாளுக்கு வரும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொன்னாலேயும் ஒரு டீஸ்பூன்னால் ரொம்ப கம்மி தான், அதாவது ஒரு ரெண்டு சிட்டிகைன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு தான் ஒருத்தருக்கு வந்து செலவாகும். அப்படின்றதுனால நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணணும் மறுபடியும். ஸோ இதை மறுபடியும் இந்த மணிக்க ஒரு கிளாத் போட்டு நல்லா கவர் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க ஒன் டே ஃபுல்லாக. இதை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 6 மந்த் வரைக்குமே இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதாவது எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர் இருக்கும், அதனால் நான் ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுத்து இப்போ காட்டப்போகிறேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் நல்லா அந்த சத்துக்கள் வந்துட்டு நிறைய அடங்கி பெற முடியும் அப்படின்னா இதை நல்லா பசு நெய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக பசு நெய் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நெய் செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஒரு சொட்டு தான் என்னால் சேர்த்துக்க முடியும்னாலும் இட்ஸ் ஓகே, ஒரு சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துப்பேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதில் அளவுகளில் மாற்றங்கள் கிடையாது. ஸோ இப்படி சேர்த்துட்டு இந்த நெய் வந்துட்டு நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டு ஒரு தடவை டக் டக்குன்னு அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு சூடாகவோ இல்லை இளஞ்சூடாகவோ இருக்க தண்ணீரில் வந்து நீங்கள் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ குடிக்கக்கூடாது, இது இப்படியே இருக்கட்டும். நைட்டெல்லாம் நல்லா ஊறி சூப்பராக வந்துடும். இது நம்ம காலையில் தான் குடிக்கணும். ஓகேங்களா, எம்டி ஸ்டமக்கில் குடித்தோன்னா ரொம்ப 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 நல்லது. சீக்கிரமாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, அதாவது உடல்நிலை வந்துட்டு கொஞ்சம் மோசமாக இருந்து நல்லா தேறி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைனா குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம முருங்கைன்னு சொன்ன உடனே ஆண்களுக்கானது அப்படின்னு சுலபமாக சொல்லிடுறோம். ஆனால் பெண்களுக்கு முக்கியமாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நீங்கள் என்ன ஒரு ப்ராப்ளம் வேணால் சொல்லிக்கோங்க, அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுற தன்மை வந்து இதுக்கு இருக்குது. அப்படிலாம் இல்லை, எனக்கு உடம்பு எல்லாம் எந்த ஒரு நோயுமே கிடையாது, எனக்கு மனசு தான் ரொம்ப பாரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டென்ஷன் இரிட்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் நீங்கள் வந்து அகப்பட்டு கிடந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு சொட்டு நெய்யோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்லேயோ வறுத்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப வேகமாகவே நம்ம அதிலேருந்து மீண்டு வர்றதை பார்க்கலாம். எனக்கு உடல்நிலை வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த கீல வறுத்து செஞ்சு சாப்பிட்றது வந்துட்டு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வறுக்காமல் அப்படியே வந்து நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு மார்னிங் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி பண்ணுறதும் எனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஊற வச்சுருக்கத மார்னிங் நம்ம நார்மலாக காஃபி டீ இதெல்லாம் குடிப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இளஞ்சூடான பாலில் தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை பனவெல்லமோ ஏதோ சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா
நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த மெத்தட் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனி நம்ம இதிலிருந்து கிடைக்கிற பயன்கள்லாம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன தான் பயன்கள் சொல்ல போகிறேன் அப்படின்னாலும் இதிலேருந்து கிடைக்கிற பயன்கள்லாம் நம்மளால் சொல்லி முடிக்கவே முடியாது. இருந்தாலும் ரொம்ப 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 முக்கியமான பயன்கள்லாம் நான் லிஸ்ட் எடுத்து இப்போ சொல்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதுக்கு பேரேவும் இயற்கை வயாகரா தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது நம்மளுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து தூண்டிவிட்டு நல்லா சுரக்க வைக்கும். அதனால தான் இது தாம்பத்தியத்துக்கு சிறந்தது அப்படின்னே சொல்கிறோம். நம்ம ஒரு ஹாப்பியான மைண்டில் இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு தாம்பத்தியம் பற்றிய ஒரு நினைப்பே வரும். அதனால தான் நம்ம இதை இயற்கை வயாகரா அப்படின்னே சொல்கிறோம். இதனாலேயும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குது. ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, மலட்டுத்தன்மை, விந்து நீர்த்து போகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் இருந்தெல்லாம் விடுபடலாம். பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் என்ன ஒரு ப்ராப்ளம் வேணால் இருக்கலாம். அதாவது ஒரு மாதவிடாய் சரியில்லாமல் போகிறது, இர்ரெகுலராக இருக்கிறது, இல்லை வெள்ளைப்படுதல் ஜாஸ்தியாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிறது, கலர் சேஞ்சஸ்லாம் இருக்கிறது, அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லாத்துக்குமே சிறந்ததாகவும் இருக்குது. அப்புறமா பார்த்தோன்னா, இது ஹாப்பி ஹார்மோன்ஸை நல்லா தூண்டி விடுறதுனால தான் நான் முன்னமே சொன்ன மாதிரி மனசு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமேவும் ஒரு விடுதலை கிடைக்கும். இது மூட்டுகளில் இருக்க ஜவ்வு தேய்மானத்தை சரி பண்ணும். அதனால் வர்ற நிறைய நடக்க முடியாமல் போகிறது, கை கால் அசைக்க முடியாமல் போகிறது, அப்புறம் மூட்டு வலிகள், இதிலிருந்துலாம் நம்மளுக்கு நிவாரணம் வந்து கிடைக்கும். அப்புறமா பார்த்தோன்னா, நாட்பட்ட நோய்கள், அதாவது ஒரு சர்க்கரையோ ப்ரெஷரோ இல்லை கோவிடில் அஃபெக்ட் ஆகி இருந்தாலும் கூடயும் நம்ம உடல் நிலை வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருப்போம். அப்படி இல்லாமல் நல்லா உடல் நலம் தேறி பலமாகிறதுக்கும் நாட்பட்ட தலைவலியையும் போக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா, நரைமுடி வர்றதையும் இது தள்ளி போட உதவியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா, உடலை வந்து வலுவாக நல்லா இறுக்கமாக வச்சுக்க, கட்டுக்கோப்பாக வச்சுக்க இந்த பிசின் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது வெயிட் லாஸ்க்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. நம்ம ஜிம் போய் தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு நாளுக்கு 1 hour மட்டும் வாக்கிங் போயிட்டு இருந்துட்டு இதை டெய்லி டெய்லி கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம கட்டுடல் மேனியோட வளம் வர்றத பார்க்கலாம். ஃபேஸ் க்ளோவிங்க்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தி, கண் பார்வைக்கு, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சிட்டி சைடு இருக்கிறவங்க, அப்புறம் ஃபாரினில் இருக்க தமிழர்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கீரை இல்லை காய் இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கூடயும் இந்த மாதிரி நீங்கள் முருங்கை கம் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும்னா, அதுக்கு நீங்கள் எப்போதும் பூமாஸ் ஃபெதர்ஸோட கனெக்டடாகவே இருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லில் ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.